அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை: நயின் ஊர் கைம்பெண் மகன் உயிர் பெறுதல். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 7, இறை சொற்றொடர்கள் 11-17 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இந்த நிகழ்ச்சியுரை லூக்காவின் சிறப்பு மூல மரபை சார்ந்தது. தாய்க்கு ஒரே மகன், அவர் இளைஞர். தாய் கைம்பெண், கைம்பெண்களை கவனித்தல். துன்புறும் அநாதைகள் எவரும் இயேசு இறந்தவரை உயிரோடு எழுப்பியதை கண்டதில்லை என்பதால் யாரும் அவரிடம் அந்த இளைஞனை உயிரோடு எழுப்ப கேட்கவில்லை. இருப்பினும் இயேசு கைம்பெண்ணான தாயின் மீது பரி கொண்டு அந்த இளைஞனை உயிரோடு எழுப்பினார். லாசரை கல்லறைக்கு வெளியே நின்று கூப்பிட்டது போல இப்போது பாடையை தொட்டவாறே இளைஞனிடம் உயிரோடு இருக்கும் ஒருவரிடம் பேசுவது போலவே நான் உனக்கு சொல்கிறேன், இளைஞனே எழுந்திடு என்றார். நான் உனக்கு சொல்கிறேன் என்பதில் மீண்டும் ஒரு முறை இயேசுவின் அதிகாரம் கோடிட்டு காட்டப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் புதுமையின் பலனை அனுபவித்தவர்களை இருவகைப்படுத்தலாம். முதல் குழுவின, தாங்களாகவே இயேசுவை தேடி வந்து அவரில் கொண்ட நம்பிக்கையை வெளிப்படுத்தி குணத்தை பெற்றுச் சென்றனர். இரண்டாம் குழுவினரோ, தாங்கள் எதுவும் செய்யாமலேயே இயேசுவே தங்களை தேடி வந்து உதவியதன் காரணமாக புதுமையின் பலனை அனுபவித்தவர்கள். இவ்விரண்டு வகைகளில் இரண்டாவது வகையின எண்ணிக்கையில் மிக மிக குறைவு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இரண்டை மட்டுமே நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். ஒன்று, 38 ஆண்டுகளாக பெத்சதா மண்டபத்தில் இருந்தவர் நலம் பெற்றது. இரண்டாவது இன்றைய நற்செய்தி. இந்த இரு நிகழ்வுகளில் வரும் நபர்களின் இறங்கத்தக்க சூழல் இயேசுவை தானே செயல்பட வைக்கிறது. அந்த தாய் இயேசுவின் உதவியை பெற தகுதியுள்ளவர் என்பதை சுட்டிக்காட்ட லூக்கா இரு காரியங்களை முன்வைக்கிறார். ஒன்று, அவர் விதவை என்பது. இரண்டாவது, இறந்தவர் அவரது ஒரே மகன் என்பது. ஒருவேளை தன் விதவை தாய் சிலுவை அடியில் தன் ஒரே மகனாகிய தன்னை இழந்தபின் எப்படி பரிதவிப்பார் என்பதை அந்த விதவை தாயின் துயர முகத்தில் இயேசு பார்த்திருக்க வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னை சுற்றி மிகவும் வேதனைப்படுகின்றவர்களை சந்தித்து உதவி செய்கின்றேனா? ஆண்டவர் பரிவும் இரக்கம் உள்ளவர், அவரிடம் நான் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றேனா? என்னிடம் தேடிச் சென்று உதவும் பழக்கம் உள்ளதா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களை சுற்றி வேதனைப்படுபவர்கள், நோயினால் துன்பப்படுகின்றவர்கள், குடும்ப பிரச்சனையினால் மனம் கலங்குகின்றவர்கள், இவர்களை சந்தித்து உதவிட தேவையான நல்ல மனதையும் ஆற்றலையும் தந்தல்லும். ஆமீன்.